இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருத்த ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் குறிப்பாக புது சேனலுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ எப்பயும் போல தான் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக இருந்தது பொதுவான சந்தேகங்கள் இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் ஜாதக ரீதியாக நாங்கள் பண்ணுறோம் ஸோ கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் கேட்குறத விட நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான எதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா என்னால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அன்பர்களே இதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்கம் கொடுத்துருக்கோம் வருஷா வருஷம் செஞ்சுட்டு வரோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் அதை பற்றி ப்ரமோட் பண்ணிக்கிறேன் தயவுசுன்னு நினச்சிக்க வேணாம் ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் அதில் ரொம்ப டீட்டெயில் இதில் வந்து ஒவ்வொரு நாள் என்ன வழிபாடுகள் பண்ணணும் செய்யணும் அதே மாதிரி என்னென்ன குருவுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ஒரு வேளை அதை நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டு வரோம் இது சென்னை திருச்சியில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நாங்கள் சொல்கிற டயத்துக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதை தவிர்த்து ஒரு வேளை நீங்கள் வெளியூர்லையோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் போஸ்டல் இதில் நாங்கள் அனுப்பிடுவோம் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது இந்த குழந்தைகள் அதாவது நான் சொல்லக்கூடிய குழந்தைகள்னு நான் சொல்லக்கூடியது ஒரு மாதத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தோஷங்கள்லாம் ஏற்படுங்கிறது உண்மை அது பல பேருக்கு புரியாதுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு இது வந்து புஷ்டி தோஷம்னு சொல்லுவோம் அதே மாதிரி தோஷம்னு சொல்லுவோம் அந்த புஷ்டி தோஷம்னு பொழுது என்னாகும்னா சில இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் தாய்மார்களுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைய வந்து நம்மளே பார்த்துட்டு அழு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே தோஷம் வந்துடும் அது வந்து கந்திருஷ்டியாக மாறும் அப்புறம் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அந்த குழந்தை அப்படியே டவுன் ஆகும் அதே மாதிரி இந்த சாப்பிடும்போது பத்து இட்லி சாப்பிட்டது அஞ்சு இட்லி சாப்பிட்டது இந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்குறது அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களை கூட விட மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு முன்னாடி உணவு கொடுக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா யாராவது கண்ணு வச்சுருவாங்களோ அந்த குழந்தைக்குன்னு இதெல்லாம் உண்மைங்க சில குழந்தைகள் சின்ன குழந்தைகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டுச்சுன்னா அவங்க ஒரு வாய் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க என்னங்க இந்த குழந்தை நல்லா சாப்பிடுதுங்கன்னு சொன்னாங்கன்னா மறுநாள்லேருந்து அந்த குழந்தை சாப்பிடாது அதனால் இது இது பற்றி ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது விஷயங்கள் உண்மை இதே மாதிரி புஷ்டி தோஷம்னு உண்டு இந்த புஷ்டி தோஷம்னு சொன்னால் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கும் குட்டி குழந்தைங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு டிக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பார்க்குறவங்க ஃபுல்லாக அந்த கண்ணத்தை கிழறது அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகிடும்னா குழந்தை பார்த்திங்கன்னா அப்படியே உடம்புக்கு முடியாமல் போய் அப்படியே குயின்னு மாறிவிடும் குயின்னு மாறிவிடும்னா ஓமகுச்சி மாதிரி மாறிவிடும் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த புஷ்டி தோஷம் அதே மாதிரி இந்த கண் தோஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ங்க அப்போ இந்த அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் இதுக்காக ஜரணகால ஜாதகமெலாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா இது குழந்தைங்கள குழந்தைங்களாகவே விட்டுருங்க சரியா இது இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எளிமையான விஷயங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மாறுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய நீங்களே கண் வைக்கிறது வேண்டாம் அடுத்தது வந்து உங்களோட குழந்தைகள் சாப்பிடும்போது சின்ன குழந்தைகளை சாப்பாடு ஊட்டும் போதோ கொடுக்கும்போதோ அடுத்தவங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைய ரொம்ப போய் ப்ரைஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் புகழ வேண்டாம் குட்டி குட்டி குழந்தைங்களே எங்கள் குழந்தை அப்படி செய்யும் இப்படி செய்யும்னு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு திருஷ்டி வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே கொடுத்துடாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு செய்யாதீங்க அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெய்லி உங்கள் குலதெய்வத்துக்கு முதல் காசு எடுத்து வச்சிருங்க அதே போல் இது இதுக்குன்னு கிடையாது எல்லா விஷயத்துக்குமே அப்போ நீங்கள் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு பாதிக்கப்படக்கூடாது இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் ஒருவேளை அந்த மாதிரி ஆயிருந்தது அப்படின்னா குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு எப்பயுமே என் குல தெய்வமே நீ தான் என் குழந்தையை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் மனசார நீங்கள் வந்து அந்த காசை டெய்லி எடுத்து வச்சுட்டே வாங்க அதே போல் விநாயகர் வழிபாடு டெய்லி செய்யணும் அதே போல் உங்களுடைய ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழி வழிபாடு இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பர்கள் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த ஜோதிடர் வந்து உங்களுக்கு இஷ்ட வழிபாடு இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்குலாம் நம்ம சொல்லிடுவோம் அப்போது அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது ஆகும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தேவதா வழிபாடும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் கிடைக்குங்கிறதுல தின்னமான கருத்துங்க ஒருவேளை உங்கள் பெரியவங்க நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ இந்த வழிபாடையும் பண்ணிவிட்டு இந்த தோஷங்கள் போகிறதுக்கு என்னென்ன மந்திரங்கள் பண்ணணும் இப்போ இந்த தோஷங்கள் போறதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது ஓம் ரீங் நசி நசி மசி மசி ஸ்வாஹா இத வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க பண்ணிக்க வேண்டியது இதை தவிர்த்து இதை நீங்க இந்த மாதிரி குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா வேப்பிலையை எடுத்துக்கணும் மடார் மடார்லாம் அடிக்கக்கூடாது அந்த குழந்தைய போட்டு சரிங்களா அப்போ மெதுவாக சின்ன ஒரு இலையை எடுத்து வச்சுக்கணும் இந்த இலையை எடுத்து வச்சுட்டு தலையை அந்த குழந்தைய இருபத்தேழு தடவை சுற்றணும் இருபத்தேழு தடவை கிளாக் வைஸ்ல சுற்றணும் கிளாக் வைஸ்னா அந்த கடிகாரம் சுற்றுற மாதிரி தலையை சுத்திட்டு அப்போது அந்த குழந்தைய மனசார நினச்சிட்டு அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஐம்பத்தி நாலு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ நினச்சி 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 மேலிருந்து கீழே மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுங்க அந்த காலங்களில் வந்து இப்போ எங்கள் தாத்தா செய்வார் எங்கள் தாத்தாவோட தாத்தா செய்வாங்க எங்கள் அப்பா செய்வாங்க இப்போ நாங்கள் அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள் வரும்போது மந்திரிப்போம் ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி தான் மந்திரிப்போம் அப்போ மந்திரிச்சு பொழுது என்னாகும் இந்த குழந்தைக்கு சரியாகப்படும் இப்போ இந்த பழங்காலங்களில் உண்டு இப்போயும் சில இடங்களில் மந்திரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க வேறு மாதிரி மந்திரிப்பாங்க நாங்கள் மந்திர ரீதியாக மந்திரிச்சு கொடுப்போம் அப்போ இதை மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இந்த மந்திரத்தையும் நீங்களே செஞ்சுட்டே பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த நல்ல பலன் கொடுக்கும்பொழுது இதெல்லாம் நல்லபடியாக சரியானதுக்கு அப்புறமா இந்த மந்திரிச்சதுக்கப்புறம் இந்த வேப்பலையை வீட்டில் வைக்கக்கூடாது இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு இதில் போட்டு ஒரு வேப்ப எண்ணெயை விட்டு இதை வந்து அப்படியே தூளாக போட்டு அதை எல்லாத்தையும் பிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கற்பூரத்தை போட்டு எரித்து வெளியே எரிச்சிடணும் எரிச்சிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எரிச்சதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு குழந்தைய தலையை சுற்றிட்டு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு கல்லூப்பு எடுத்து அதில் போட்டுட்டு இதை ஒரு கவரில் எங்கேயாவது போட்டுட்டு எங்கேயும் கண்படாத இடத்துல போய் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போட்டுடணும் ஒன்ஸ் இந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக இந்த பிரயோகத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அதை சரியாகிற வரைக்கும் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்லா வந்துடும் இதுக்கப்புறம் இதை நீங்கள் செஞ்சு முடித்து தூக்கி போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கை கால் கழுவிட்டு உங்கள் ஆற்றுக்குள்ளே வந்துட்டு ஒரு விபூதியோ குங்குமத்தையும் எடுத்துகிட்டு விபூதி இல்லை குங்குமம் இதை எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை மனசார நினச்சிட்டு ஒரு வெள்ளி தாம்பாளம் இருந்தாலோ குட்டி தாம்பாளம் இருந்தால் அதில் வந்து இந்த மந்திரத்தை போட்டு 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 அக்ஷரங்கள் போட்டு போட்டு அதில் நீங்கள் போட்டுண்டே வாங்க அதாவது இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்களுடைய மோதிர விரலும் அதே போல் கட்டை விரலாலேயும் எடுத்து அதை நீங்கள் போட்டுண்டே வரணும் இதை நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு மந்திரிச்சு 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 வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு இதை இடணும் ஒருவேளை இந்த குழந்தை வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே இருந்தால் குங்குமம் இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறது சில குல வழக்கங்களில் உண்டு ஸோ அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு இதை எடுத்துக்கோங்க இந்த திரியில் உள்ள பொறுக்குகளை எடுத்துக்கோங்க இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரியில உள்ள பொறுக்குகள் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து நீங்கள் வெள்ளருக்கு வேற எடுத்து அதை எரித்து அதில் நெய் கலந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நெய் கலந்துக்கணும் அதில் கொஞ்சோண்டு நீங்கள் இது போட்டுக்கணும் நம்ம ஜவ்வாது கலந்துட்டு அதை நீங்கள் நல்லா மை மாறி அரைச்சி அந்த குழந்தைக்கு வந்து நெற்றிக்கு நடுவில் இங்கே வச்சுக்கணும் கண்ணத்தில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் இதை நீங்கள் வச்சுட்டே வரும் பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன இந்த தோஷங்கள் வராது கண் திருஷ்டிகள் ஏற்படாதுங்கிறதுல எள்ள மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திரங்களுடையும் மந்திர மந்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்